உலக சிம்பான்பர்களுக்கு சிவபாலி நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு பிலிம் ரிவியூல நம்ம பார்க்க போற படம் நம்பிக்கை சந்திரு அப்படிங்கிற புதுமுக இயக்குனர் இயக்கத்துல நடன இயக்குனர் சாண்டி மாஸ்டர் நடிச்ச முதல் படமான 333 இந்த படம் தான். இந்த படத்துடைய கதைப்படி பார்த்தீங்கன்னா, சாண்டி வந்து அந்த 333 அப்படிங்கிற நம்பர்ல பிறக்கிறாரு. அவருக்கு வாழ்க்கையில இருந்து எதுவுமே வந்து இழப்பாவே இருக்கு. ஸோ குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு, மற்ற விஷயங்கள் இதெல்லாம் இருக்கு. ஸோ அவங்க வந்து வேற ஒரு வீட்டில் ஷிஃப்ட் பண்றாங்க. ஸோ அவங்க வீட்டில் ஷிஃப்ட் ஆகும்போது அமானுஷமாக நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. திடீர்னு வந்துட்டு சாண்டிக்கு வந்து ஒரு பேய் பிடிச்ச மாதிரி, இவங்க கூட இருக்காதிங்க கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாகவும், அதுக்கப்புறம் வந்து அந்த வீடு ஃபுல்லாக வேறு மாதிரி ஹாரராக நடக்கிற மாதிரியான ஒரு விஷயமாகவும் வந்து காமிக்கப்படுறாங்க. ஸோ இந்த 333 அப்படிங்கிற அந்த டைமிங்கில் வந்து இவருக்குள்ள நடக்கிற அந்த பல அமானுஷங்கள் இதுலேருந்து இவர் எப்படி மீண்டு வர்றாரு, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த கதையுமே. ஸோ படத்தோடைய கண்டென்ட் என்னங்கிறத பேஸ் பண்ணி டைட்டில் வச்சதுக்கே வந்து இவருக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கல. ஏன்னா இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஆன்டி இண்டியன்னு ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க, அது எதுக்கு வச்சாங்க, அந்த படத்துக்கு அதுக்கு என்ன சம்மந்தங்கிறதே எங்களுக்கு தெரியல. ஸோ அதை விட்டு தருவோம். இந்த 333 இதுக்கு கண்டென்ட் இருக்கு. அப்புறம் முக்கியமாக வந்து சாண்டி மாஸ்டர் அவர் பெரிய நடன இயக்குனர் எல்லாமே நமக்கு தெரியும். பட் அவர்கிட்ட நடிப்பு இவ்வளோ வருமா அப்படின்னு தெரியல. மேக்ஸிமம் அவர் வந்து டைலாக்ஸ் கம்மி தான். ஸோ ஓரளவுக்கு வந்து அவர் கண்டு நல்லா பெருசாக இருக்கிறதுனால என்னவோ தெரியல, நடிப்பு ஓரளவுக்கு நல்லா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் சமீபகால நடிகர்கள்கிட்ட அந்த க்ளோஸ்அப் ஷாட்லாம் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால முடியாது, நடிச்சு தள்ளிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சாண்டி மாஸ்டருக்கு நிறைய க்ளோஸ்அப் ஷாட் வச்சிருக்காங்க. ஸோ க்ளோஸ்அப் ஷாட்ல வந்து அவர் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது ஒரு பெரிய பாராட்டுதலுக்குரிய விஷயம். ஏன்னா அந்த க்ளோஸ்அப் ஷாட்லாம் சிலர் நடிப்பு வரலன்னா அது ரொம்ப தப்பா ஆக்வர்டா இருக்கும். ஆனால் இதுல வந்து அவர் கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்கிறது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துடைய அந்த ஸ்கிரிப்டிங் நாலேஜ் இருக்கு இல்லையா, நம்பிக்கை சந்திரு, அவருக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டுகள். ஏன்னா இது வந்து ஒரு வீட்டுக்குள்ள மட்டுமே நடக்கிற கதை, மொத்தத்துக்கே ஒரு 4x4 கேரக்டர் தான். படம் வந்து ஒரு 2 மணி நேரம் ஆகுது. அதுல வந்து அந்த 2 மணி நேரம் நம்மளை உட்கார வச்சுட்டாருன்னு சொன்னான். அங்க இங்கே டிவியேட் ஆக போக, அது குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா செம்ம குறிப்பா நமக்கு அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லயே படம் போய்கிட்டே இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து வழக்கம் போல தான், கொஞ்சம் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு அப்புறம் வந்து ஒரு 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 கதையை ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கதையை வந்து ஃபுல்லாக சுவாரஸ்யத்தில் பிடிச்சி உட்கார வைப்பாங்க. அது வழக்கமான சினிமா ஸ்டைல் தானே. ஸோ அதை விட்டுறோம். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கிரிப்பாக உட்கார வச்சது ஒரு பெரிய ப்ளஸ். அதே மாதிரி இவர் எடுத்துக்கிட்டு இருந்த அந்த கண்டென்ட், கடவுள் சாத்தான், இந்த கடவுள் சாத்தான் அப்படிங்கிறவங்க ஒட்டி இருப்பாங்க, அவங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறது, அப்புறம் அந்த டைமிங்ல எப்படியெல்லாம் வந்து நம்பர்ஸ்க்கு இவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம், இதெல்லாம் உண்மையிலே பட்ஜெட் இருந்ததுன்னா, இவர் இந்த இயக்குனர்கிட்ட பட்ஜெட் இருந்ததுன்னா உண்மையிலே அதை வந்து விஷுவலாக எடுத்திருந்தாருன்னா செம்மையாக இருந்திருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி பட்ஜெட் காரணமாக என்னங்கிறது எனக்கு சரியாக தெரியல. இது வந்து ஒரு அனிமேட்டனாக வந்து காமிச்சிட்டாங்க. கௌதம் மேடம் வந்து அதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்ற ஒரு ரிசர்ச் காலேஜ் மாதிரி காமிச்சிட்டாங்க. இல்லைன்னா அந்த ஒரு விஷுவல்ஸ் இருந்ததுன்னா என்ன செம்மையாக இருந்திருக்கும். மொத்தத்தில் 333 நிச்சயமாக ஒரு அளவு பார்க்கக்கூடிய படம் தான். அந்தளவுக்கு மோசமான படம்லாம் கிடையாது. சமீபத்தில் வந்த படங்களில் ஓரளவுக்கு தெளிவான படமாக எனக்கு தோணுச்சு. நிறைய பேர் பிடிக்கல பிடிக்காதுங்கிற அடுத்த ஒரு விஷயம். ஏன்னா ஹாரர் அப்படின்னா நமக்கு வந்து ஒன்று காமெடி படமாக இருந்துருக்கணும், இல்லைன்னா ரொம்ப திருப்பிங்கான படமாக இருந்தது. இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஒரு ஷட்டில் பிளே மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஸோ எத்தனை பேர் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். பட் எங்களை பொறுத்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம். நிச்சயமாக அவ்வளோ பார்க்கக்கூடிய படம் தான், பணத்துக்கு கேரண்டியே கொடுக்கலாம், அந்தளவுக்கு நல்ல படம் தான். எங்களோட இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.